there should be no disparity among people and all are one. அதாவது எல்லா மனிதர்களும் எல்லாருமே ஒன்று தான், யாருக்கிட்டேயும் பிரிவினை எங்கும் பேதமில்லைன்னு சொல்கிற மாதிரி யாருக்கும் எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. சில்ட்ரன் ஆர் டுமாரோ சிட்டிசன்ஸ் ஆஃப் த நேஷன், குழந்தைகள் இன்றைய மாணவர்கள் நாளைய ஆட்சியாளர்கள், இன்றைய குடிமகன்கள் நாளை என்னது, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் நாளைக்கு ஆட்சியாளர்களாக வருவாங்க. மாரல் அண்ட் குட் வேல்யூஸ் ஹாவ் டு பி inculcated in children so that they may become valuable citizens. அதாவது நல்ல மதிப்புகள் அவர்களுக்குரிய அந்த மாரல் வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த மதிப்புகளை தான் என்னென்னு சொல்கிறது, மாரல் வேல்யூஸ்ன்னு சொல்கிறது. அதுதான் நல்ல ஒரு சிறந்த குடிமக்களாக மாணவர்களை மாற்றுது. குட் வேல்யூஸ், நல்ல மதிப்புகள் என்னென்னா பர்சனல் வேல்யூஸ், தனிப்பட்ட மதிப்புகள், சர்ச்சார்புடைய மதிப்புகள்னு சொல்லுவாங்க. கல்ச்சுரல் வேல்யூஸ், அதாவது பண்பாட்டு மதிப்புகள். சோசியல் வேல்யூஸ், சமூக மதிப்புகள். டிசிப்ளினரி வேல்யூஸ், ஒழுக்க கட்டுப்பாடு. கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ்னால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அந்த மதிப்பு. லெட்டர்ஸ் நோ சுவாமி விவேகானந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு சர்வைவ்ஸ் ஆன் மொராலிட்டி, அதாவது அந்த மொராலிட்டியில் தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. செல்ஃபிஷ்னஸ் இஸ் இம்மாரல், செல்ஃப்லெஸ்னஸ் இஸ் மாரல். உலகத்தை இயங்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு தன்மனித மதிப்புகளையும் உயர்த்துவதற்கு எது காரணம் அப்படின்னா, அதாவது தன்னலமற்ற ஒரு நிலையை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சேவை அப்படிம்பாங்க. அதை தான் சுவாமி விவேகானந்தாவும் சொல்கிறார். இப்போ இதில் புக்கில், உங்கள் புக்கில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ் ரைட், வாட் இஸ் யுவர் மதர் டங், உன்னுடைய தாய்மொழி எது. டேஸ் இஸ் த பெஸ்ட் பாலிசி, எது வந்து உயர்ந்த கொள்கை, நேர்மை தான்ப்பா, ஆனஸ்டி. மெயின் ஃபுட் ஆஃப் நார்த் இந்தியா இஸ், நார்த் இந்தியாவில் மெயின் ஃபுட்டு என்னவா சாப்பிட்றாங்க. டேஸ் இஸ் த மெயின் ஃபுட் ஆஃப் சவுத் இந்தியா, சவுத் இந்தியா தென்னிந்தியாவில், அதாவது நம்ம தமிழ்நாடு கேரளாவில் என்ன மெயின் ஃபுட்டாக இருக்குது. ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ நோ, உனக்கு எத்தனை மொழிகள் தெரியும். இப்போ இந்த லெட்டர்ஸ் ரைட் ஆக்டிவிட்டியில் உங்கள் புக்கில் நீங்கள் பேஜ் நம்பர் 163 உங்கள் புக்கில் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு வாங்க. பர்சனல் வேல்யூஸ், பர்சனல் வேல்யூ இஸ் த பேசிக் வேல்யூ ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருக்கும் இந்த தன் மதிப்புங்கிறது மிக முக்கியமானது. சம் பர்சனல் வேல்யூஸ் ஆர் லவ், லவ்னு அன்பு, மெர்சி கருணை, ஜென்ரசிட்டி அப்படின்னா தாராள குணம், கானஸ்டிஸ்னா நேர்மை, ட்ரூத் உண்மை, ஃப்ரெண்ட்ஷிப்னா நட்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல், பீஸ்னா சமாதானம், டாலரன்ஸ் அப்படின்னா சைப்புத்தன்மை, ஃபைத்துனா உண்மை, அன்சோ ஆன். இது எல்லாமே என்னது, பர்சனல் வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. புக்கில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க, லெட்டர்ஸ் ரைட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், வி ஷோ மெர்சி டு ஆல் லிவிங் பீயிங்ஸ், எல்லா உயிரிகளிடத்துலையும் கருணை வேண்டும். ஹெல்ப் த புவர் வித் ஜென்ரசிட்டி, அதாவது தாராள உள்ளத்தோடு, தாராள மனதோடு அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, நேர்மையே உயர்ந்த கொள்கை. த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப், இஸ் ஓ ஹாஸ்பிட்டாலிட்டி டு அவர் கெஸ்ட், நம்ம விருந்தோம்பல் வருகின்ற விருந்தினர்களுக்கு விருந்தோம்பல் செய்யணும். விருந்தோம்பல் அப்படிங்கிறது விருந்தினர்களை கவனித்தல். வி ஷோ டாலரன்ஸ் டு தோஸ் ஹூ சஃபர், டாலரன்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், அதாவது யார் யாரெல்லாம் நம்ம கஷ்டப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவைப்படுது. ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத், எப்போதும் உண்மையை பேசணும். வி மஸ்ட் மெயின்டைன் பீஸ் இன் பப்ளிக், பொது இடங்களில் என்ன செய்யணும், அமைதி காக்கணும். திங்க், க்ரோ ட்ரீஸ் டு கெட் டேஷ், நிறைய மரங்களை நட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், க்ரோ ட்ரீஸ் டு கெட் குட் ஹேர், குட் ஏர், அதாவது நல்ல காற்று நமக்கு கிடைக்கும். மில்லியன்ஸ் பெனிஃபிட் இஃப் தே லிவ், அதாவது நிறைய பெனிஃபிட் இப்போ லீவ் யார், அந்த ட்ரீஸால். இந்த ரெண்டு டேஷையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பிகமிங், அதாவது கலை மற்றும் பண்பாட்டு மதிப்புகள், அதாவது பண்பாட்டு மதிப்புகள். பிகமிங் வெல் மேனர்ட் அண்ட் கல்ச்சர்ட் இஸ் அன் எசன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, சமூகத்தில் இது ஒரு மிக முக்கியமானது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜன், பீப்புள் லீவ் டுகெதர் இன் ஹார்மனி. This help to maintain cultural values. We are all humans. We must live together as brothers and sisters. நம்மெல்லாம் மனிதர்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் என்னது, சகோதரத்தோட ஒருத்தர் ஒருத்தர் சகோதர சகோதரிகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இந்த வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ், எல்லோரும் மனிதர்கள், நாம் இந்த கலை அதாவது பண்பாட்டு மதிப்புகளுக்கு உட்பட்டு அதை மதித்து நம்ம நடக்கணும். அதாவது பண்பாட்டு மதிப்புகள் அப்படின்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆலயத்துக்கு போகிறோம், பக்தியாக இருக்கிறோம், நம்முடைய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம், ஆலயத்திற்குன்னு உரிய ஒரு மதிப்பை நம்ம கொடுத்து செல்கிறோம். அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, கல்ச்சுரல் வேல்யூஸ், பண்பாட்டு மதிப்புகள்.
அதனால் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரதான் என்ன சொல்லுவாங்க பண்பாடு அப்படின்னு சொல்கிறது. சமூக மதிப்புகள், சோசியல் வேல்யூஸ். ஹவு ஷுட் யூ பிஹேவ் இன் பப்ளிக் பிளேசஸ், எப்படி பப்ளிக் பிளேஸில் பிஹேவ் பண்ணுறது அப்படின்னா, வி ஷுட் மெயின்டைன் த ஃபாலோயிங் குட் வேல்யூஸ் இன் பப்ளிக் பிளேசஸ் என்னென்ன அப்படின்னா, மெயின்டைன் குட் ரிலேஷன் வித் பீப்புள், மக்களோட நல்ல உறவில் இருக்கிறது, அதாவது நல்ல தொடர்பில் இருக்கிறது, ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, ப்ரொடெக்ட் நேச்சர் இயற்கையை பாதுகாத்தல், பி டாலரண்ட் எப்பயும் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கிட்டையும் என்ன செய்யணும் நட்புறவோடு இருக்கணும். ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அருமையான ஒரு படம், எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்படுங்க. நெக்ஸ்ட், லெட்டாஸ் நோ கிங் சிபி ஆஃபர்ட் த ஃப்ளஷ் ஆஃப் ஹிஸ் தை டு எஸ்டர்வ்டு ஹாக் டு சேவ் த வூண்டட் டவ், அதாவது புறாவுக்கு எடைக்கு சமமான தன்னுடைய அந்த கிங் சிபி ஆஃபர்டு த ஃப்ளஷ் ஆஃப் ஹிஸ் தை டு எஸ்டர்வ்டு ஹாக் டு சேவ் த வூண்டட் டவ். அதாவது சிபி சக்கரவர்த்தி, சிபி ராஜா அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது ஒரு கழுகானது ஒரு புறாவை துரத்திக்கிட்டு வருது, அந்த புறா வந்து சிபியினுடைய அரண்மனைக்குள்ளே பூந்துருது. அந்த புறாவை காப்பாற்றுறதுக்காக புறாவினுடைய எடைக்கு சமமான தன்னுடைய தொடையிலிருந்து கொஞ்சம் கறியை எடுத்து அந்த பருந்துக்கு கொடுத்து தன்னுடைய ஈகை குணத்தை வெளிப்படுத்தினவர் தான் சிபி சக்கரவர்த்தி. டு கிவ் ஜஸ்டிஸ் டு எ கவு, மனுநீதி சோழன் கில்டு ஹிஸ் சன் அண்டர் த வீல்ஸ் ஆஃப் ஹிஸ் சேரியட், பசுவனுடைய கன்றை கொன்ற தன்னுடைய மகனை அதே தேரை வச்சு தன்னுடைய மகன் மேலே ஏற்றி அந்த நீதியை நிலைநாட்டினவர் தான் மனுநீதி சோழன். கிங் பாரி ஆஃபர்டு ஹிஸ் கோல்டன் சேரியட் டு முல்லை எ கிரீப்பர், பாரி அரசன் என்ன செய்கிறான், முல்லைக்கு தேர் கொடுத்து என்ன பண்ணான், அந்த முல்லை கொடி வந்து படர்வதற்கு தன்னுடைய தேரையை கொண்டு போய் நிறுத்தினான். கிங் பேகன் ஆஃபர்டு ஹிஸ் ஷால் டு எ பீகாக் விச் வாஸ் ஷிவரிங் இன் த கோல்ட், குளிரால் நடுங்கி கிடந்த அந்த மயிலுக்கு தன்னுடைய சால்வை, தன்னுடைய போர்வையை, அதாவது தன் மேலே இருந்த அந்த சால்வையை போத்தினவன் தான் பேகன் அரசன் அப்படின்னு அவங்களுடைய அந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுடைய மதிப்புகளை வெளிக்காட்டுகிற ஒரு நிகழ்வு நமக்கு கொடுத்துருக்குறாங்க லெட்டாஸ் நோவில். நெக்ஸ்ட், டிசிப்ளினரி வேல்யூஸ், அதாவது ஒழுக்க மதிப்புகள். டிசிப்ளினரி வேல்யூஸ் ஆர் பங்க்சுவாலிட்டி, ஃபஸ்ட் என்னது நேரம் தவறாமல் இருக்கணும், செகண்ட் ஒன் இன்வால்மெண்ட், ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆஸ் ஈக்குவல் எல்லாரையும் சமமாக நடத்தணும், டூயிங் ஒர்க் ஆன் டைம் நேரத்துக்கு வேலையை செய்யணும், ஹோல்டிங் மாரல்ஸ் நிறையா விஷயங்கள் என்ன மாரல்ஸ்னால் அது சரியான விதத்தில் சரியான முறையில் எல்லாத்தையும் நம்ம அமைத்து கொள்ள வேண்டும், டிஸ்சார்ஜிங் டியூட்டிஸ் வித்தவுட் ஃபெயில் நம்முடைய பணி காலத்தில் எந்த ஒரு ஆப்சண்ட் ஆகக்கூடாது, ஆன்சர் ஒன் இது போல் உள்ளதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க டிசிப்ளினரி வேல்யூஸ். உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 166 ஒரு சர்க்கிள் த குட் வேல்யூஸ் கிவன் அபோவ் கொடுத்துருக்குறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பங்க்சுவாலிட்டி, அடுத்தது ஜென்ரசிட்டி ஈக்குவாலிட்டியை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன், அதே போல் இன்னும் என்னென்ன வேல்யூஸ் இருக்குங்கிறத அதில் நீங்கள் உங்கள் புக்கில் ஹோம்ஒர்க்காக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு, ஏ சிட்டிசன், சிட்டிசன்னா ஏற்கனவே சொன்ன குடிமகன், ஏ சிட்டிசன் ஈஸ் ஏ பர்சன் ஹூ ஈஸ் ஏ மெம்பர் ஆஃப் ஏ பர்டிகுலர் கண்ட்ரி அண்ட் என்ஜாய்ஸ் வேரியஸ் ரைட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஹிஸ் டியூட்டீஸ், a sovereign state provides right to live, right to education, right to vote, right to work and reside anywhere in the country for its citizen. அதாவது அவனுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னா, வேலை செய்வதற்கு, வாழ்வதற்கு, படிப்பதற்கு, அவனுடைய ப்ரொவைட்ஸ், அவனுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவன் நிறைவு செய்து கொள்வதற்கெல்லாம் உரிமை அந்த நாட்டில் அவனுக்கு உண்டாகனதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், குடிமகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்படின்னா, இதை நம்ம இதிலிருந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ.